எல்லா விதத்திலும் தேர்தலை எதிர்கொள்வதற்காக தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் தயாராக இருக்கிறது. நம்ம இருக்கக்கூடியது இப்போ சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதி. இங்கே இது வந்து மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. அங்கே இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சி பள்ளியில் பல்வேறு விதமான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறது. ஓட்டு போடக்கூடியவர்கள் அவர்கள் ஓட்டை செலுத்தி விட்டு வந்த பிறகு இங்கிருந்து ஒரு செல்ஃபி ஸ்டாண்ட் வச்சிருக்கிறாங்க. உள்ளே வரக்கூடியவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும்னு காவல்துறை பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. இன்று மதியத்திலிருந்து 24 மணி நேரம், அதாவது நாளை சாயந்தரம் வர பாதுகாப்பு பணியில் காவல்துறை தொடர்ச்சியாக ஒவ்வொரு போலிங் பூத்லையும் இருக்க போகிறாங்க. அவங்களுடைய எண்ணிக்கை 24 மணி நேரமும் கண்காணிப்பு. அதே போல் தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கள், ஒவ்வொரு போலிங் பூத்துலேயும் இருக்கக்கூடிய அலுவலர்கள் வந்துட்டாங்க. அவங்க இங்கேயே இரவு தங்கி தேர்தல் பணிகளை செய்ய போகிறாங்க. அதற்கான ஏற்பாடு ஒரு புறம் வந்து மிக தீவிரமாக நடந்துட்டு வருது. தேர்தல் அலுவலர்கள் 24 மணி நேரம் மிக தீவிரமாக தேர்தலை வந்து எதிர்கொள்வதற்காக தங்களது பணிகளை செய்ய போகிறார்கள். அதே போல் வாக்காளர்கள் யார் யாரெல்லாம் போட்டியாளர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த இடத்துல வந்து வேட்பாளர்களுடைய பட்டியலும் வைக்கப்பட்டிருக்கிறது. யார் யார் வேட்பாளர்கள் என்ற பட்டியலும் அவர்களுடைய நம்பர்ஸும் இவிஎம்ல எப்படி இருக்குன்றதையும் வரிசைப்படி கொடுத்திருக்கிறாங்க. அதே போல் வரக்கூடியவர்களுக்கு எந்த சிரமமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக குடிதண்ணீர், அவர்களுக்கான அடிப்படை வசதி, உடனடியாக வாக்கு செலுத்திவிட்டு செல்லக்கூடியவர்கள், முன்னுரிமை பெறக்கூடியவர்கள் யாருன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது மாற்றுத்திறனுடையவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி பெண்கள் இவங்கள்லாம், அதே போல் உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கக்கூடியவர்கள், இப்படிப்பட்டவர்கள்லாம் வந்து வாக்கு செலுத்துவதற்கான ஏற்பாடும் தயார் நிலையில் இருக்கு. ஒட்டுமொத்தமாக ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக தமிழக மக்கள் நாளை தயாராக இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடை தமிழக தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் வந்து செஞ்சிருக்கிறது. தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா மிக தீவிரமான ஒரு தேர்தலை முன்னெடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வைஸ் எலெக்ஷனில் தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைத்து விதமான ஏற்பாடுகளும் தற்போது தயாராகிவிட்டது.